டிராபிக் வந்து வந்து எங்க பார்த்தாலும் டிராபிக் 1 hour லேட் ஆகுது நிர்வாகம் வந்து நீ லேட்டா வந்தா கூட வண்டி ஓட்டி தான் ஆவணும் அப்படிங்கற ஒரு கண்டிஷன்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் சமாளிச்சு நாங்க வந்து பப்ளிக் கிட்ட வேலை செய்றோம் நாங்க வந்து வெடிகால 3 மணிக்கு எழுந்து வரோம் ஒரு டீ கூட குடிக்க முடியாது அந்த சூழ்நிலையில இருக்கும்போது நாங்க வந்து இந்த பேட்டாவ நம்பி தான் நாங்க வந்து வந்து டீ குடிப்போம் The Tamil Nadu State Transport Corporation is one of the largest employers in the public sector. Recently, the state government announced free bus travel for women. Though the decision is appreciable, the daily bata of the bus drivers and conductors has been reduced. In Tamil Nadu, around 20,000 buses ply daily with 7,000 operating in towns. These buses operate even in remote villages with 500 people. Earlier, the drivers and conductors received the daily bata from their service line. The bata, which was a fixed amount of rupees 2 to rupees 4 in the 1960s and 70s, was later calculated as 2.1% of the daily collection. After women passengers were allowed free commute, the percentage of the bata has been reduced to 1.58%. The employees have demanded a fixed bata based on their daily average collection amount earned before women were allowed free travel. NewsClick talked to a few bus drivers and conductors to understand their problems and also met CITU state president A. Soundararajan, who has intervened in this issue. பெண்களுக்கு இலவச பயணம்னு அறிவித்த பிறகு போக்குவரத்தில் குறிப்பாக வந்து நகரப்புற பேருந்துகளில் நமக்கு வந்து பெண்களுடைய பயணம் என்பது கூடியிருக்கு பொதுவாகவே கடந்த காலங்களில் ஒரு 200-250 பெண்கள் சிங்கிள் ஷிஃப்ட் வண்டியில் பயணம் செய்வார் இன்றைக்கி வந்து அது அதிகரிச்சிருக்கு 350லேருந்து 600 வரைக்கும் பெண்கள் என்பது பயணம் செய்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு 1000 பேருக்குள்ள ஒரு சிங்கிள் ஷிஃப்ட் வண்டியில் பயணம் செய்வார்கள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பயணம் செய்வார்கள் எங்களுக்கு தினசரி வரக்கூடிய பேட்டாவில் பேட்டாவே இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் வந்து தினமும் காலையில் வீட்டில் 3 மணிக்கு எழுந்துக்கிற போக்குவரத்து வழியில் காலைல 3 மணிக்கு எழுந்துப்பாங்க 3 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு டிப்போல இருப்பாங்க பெண்களுக்கு இலவசம் தமிழக முதல்வர் அறிவித்த பிறகு எங்களுக்கு கலெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு கடந்த காலங்களில் கலெக்ஷனு ஆவரேஜாக ஒரு 3500 ரூபாய் ஒரு வண்டிக்கு கலெக்ஷன் என்பது இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா 1500 ரூபாவை தாண்டது பெரிய விஷயமாக இருக்குது இப்படி இருக்கும்போது டிஃபனு ஒரு வேளை டிஃபனு மினிமம் சாப்பிட்டாலுமே 40 ரூபா ஆகும் ஒரு டீ இன்னைக்கு 10 ரூபா 3 டீ சாப்பிடுவாங்க 3 டீ சாப்பிடுவாங்க டிஃபன் சாப்பிடுவாங்க கையில் பணம் எடுத்துகிட்டு போன பேட்டாவில் வந்து மிச்சப்படுத்தி கையில் பணம் எடுத்துகிட்டு போய் குடும்பம் நடத்தின தொழிலாளிலாம் உண்டு இங்கே பெரும்பகுதி தொழிலாளி பேட்டாவை நம்பி செலவு பண்ணிவிட்டு மிச்ச பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன நிலமெல்லாம் இருந்தது இப்பொழுது என்ன நிலமை மாறி போயிருக்குன்னா தினமும் 100 ரூபா டிரைவரும் கண்டக்டரும் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஏற்பாட்டுக்குள்ளே தமிழக அரசு எங்களை தள்ளி இருக்குது இன் தமிழ்நாடு டோட்டல் 22 பஸ்ஸஸ் ஆர் ஆப்ரேட்டிங் Out of this, 7,312 town buses, that is ordinary buses, are plying in Tamil Nadu. In these 7,312 buses, women can travel free of cost. That is the announcement by this government. This government has allotted in the budget 5,350 rupees per day per bus on an average. To the corporations as to reimbursement for the free travel of the women the government is reimbursing 5,350 rupees per bus per day for the buses 7,312 this is announced but the point is the dispute is according to the Motor Transport Workers Act BATA is a statutory obligation to the employer They have to give beta. This is not there in other industry. But other industry, there is a canteen and a fixed time of working and this. That facility in a transport industry, in a transport bus service, not possible. Because 4 o'clock in the early morning and after 12 o'clock in the midnight, the people are coming and going. The time is different. So they have to have some money to have... tea, lunch,
or such of those things. That makes the government at that time to make the beta as a statutory thing. That is there in the act also. Now the government cannot deprive the beta itself. After this 5,350 rupees less collections in a bus because of the government's decision, the conductors and drivers are losing their money, and subsequently technical staff also losing their money what they are getting earlier before this announcement. தண்ணியில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஜனங்க வந்து ஏறி இறங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. வண்டி வந்து அங்கங்கே மரம் விழுந்து கிடக்கும். இதெல்லாம் சந்தித்து இந்த ரூட்டை திருப்பி விட்டு பல வழிகளெலாம் சுற்றி கித்தி மக்களை கொண்டு போய் நாங்கள் வந்து இருக்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்டில் கொண்டு சேர்ப்போம். பேட்டா பிரச்சனையை அனைத்து சங்கத்தின் சார்பிலும் தனித்தனி சங்கங்களாகவும் அமைச்சர்களே நாங்கள் மனு கொடுத்துட்டோம். அமைச்சர் வந்து உடனடியாக வந்து பரிசீலிப்பதாக கூறினார். அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கையில் வந்து நாங்கள் உடனடியாக இதை வந்து குழு போட்டு உங்களுக்கு பேட்டாவை வந்து நாங்கள் பண்ணிடுறோம்னு வந்து சொன்னார். ஆனால் இதுவரையில் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனால் தொழிலாளிகள் பேட்டா இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க.